மக்களவை இன்று கூடிய சில மணி நேரங்களிலேயே எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. குளிர்கால கூட்டத்தொடரின் 2ஆம் நாளான இன்று செயற்கை முறையில் கருவடைய செய்வதற்கான தொழில்நுட்பங்களை ஒழுங்குமுறைப்படுத்தும் மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட இருந்தது. அப்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ், சிவசேனா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர மக்களவை சபாநாயகரிடம் வலியுறுத்தினர். மேலும் மாநிலங்களவையில் 12 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது செல்லாது என அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சிறிது நேரத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலையின் முன்பு 12 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை திரும்பப் பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர்.